ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ளூர்காரர்களுக்கு வேலை வழங்கியதை கண்டித்து தனியார் நூற்பாலையில் வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். தினேஷ், தற்போது வடமாநில தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளாளப்பாளையம் பகுதியில் தனியார் நூற்பாலையில் ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற வடமாநில தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒடிசாவை சேர்ந்த கசரப் என்பவர் காணாமல் போனதாக நூற்பாலை நிர்வாகத்திடம் வடமாநில தொழிலாளர்கள் தங்களது பொய்யை கூறினர். இது தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தொழிலாளர் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் காவல்துறையினருக்கு விசாரணைக்கு முழுமையாக நிர்வாகம், அதாவது நூற்பாலை நிர்வாகம் ஒத்துழைப்பு தராததால் வடமாநில தொழிலாளர்கள் வேலையை நிறுத்திவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தால் நூற்பாலை நிர்வாகம் பாதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று உள்ளூர் தொழிலாளர்களை வைத்து சாலையை இயக்கி வருவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர் ஆண் பெண்கள் இருவரும் சாலையில் நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தினேஷ், தற்போது இந்த போராட்டம் தொடர்பாக ஆலை தரப்பிலிருந்தோ அல்லது காவல்துறை தரப்பிலிருந்தோ ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக? இது குறித்து தற்போது ஆலை நிர்வாகமும் காவல்துறையினரும் வடமாநில தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். காணாமல் போனவர் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்படுவதாகவும் உறுதி கூறியுள்ளன. இந்நிலையில் காவல்துறை உறுதி கூறியும் வடமாநில தொழிலாளர்கள் ஆலை நிர்வாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி தினேஷ், விரிவான விவரங்களுக்கு.